शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। The number you are trying to reach is currently switched off. என்ன சப்பா, அஞ்சு கிட்ட பேசினே என்ன? இல்லப்பா, அவ போன் இப்பவும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. இப்ப எனக்கும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. நீ ஒரு வேலை செய்ப்பா, நீ ஒரு வாட்டி போய் பாரு, எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி அம்மா, அந்த வண்டி சாவி எடுத்துட்டு வாங்க. இருப்பா, எடுத்துட்டு வர. என்ன இன்ஸ்பெக்டர் சார், அஞ்சோட வீடு தானா? ஆமாங்க, அவன் ஒய்ஃப் தான். எங்களுக்கு அஞ்சோட பாடி கிடைச்சிருக்கு. பாடியா? நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? எங்களுக்கு அவங்களோட பாடி டெல்லி ஹைவே பக்கத்துல காட்ட கிடைச்சிது. அவங்கள எங்கேயே கொண்டுட்டு அவங்க பாடியை தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க உடனே எங்க கூட அங்க வரணும். வாங்க. வர. இங்க பாருப்பா தீபக், கொஞ்ச நாளா நீ சரியாவே சாப்பிடுறது இல்ல. இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் இருப்ப? இப்படியே நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தான் ரொம்ப மோசமா போயிடும். அம்மா, எனக்கு பசிக்கவே இல்ல. இது பாருப்பா தீபக், நீ எத்தனை நாளைக்கு இதையே சொல்ல போற? நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சு. கடவுள் விருப்பத்தை மாரி ஏதாவது பண்ண முடியுமாப்பா? தீபக், அஞ்சு இனி திரும்ப வரமாட்டா. ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. உன்னை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நான் ஜெயேஷ் கிட்ட பேசிட்டேன். மிஷ்ரா அவர் பொண்ணை உனக்கு கட்டித்தர தயாரா இருக்காரு. நீ ஓகேன்னு சொல்லுப்பா. அப்பா, நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? எனக்கு எந்த கல்யாணமும் தேவையில்ல. தீபக், தீபக் கொஞ்சம் கேளு. வணக்கம்ண்ண. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? தீபக் ஒத்துக்கிட்டானா இல்லையா? எங்க ஒத்துக்கிட்டான், அங்க பாரு. பிடிவாதமாவே இருக்கான். சொல்லி சொல்லி எங்களுக்கு அலுத்து போச்சு. அவன் என்ன சொல்றானா, கல்யாணமே வேண்டாங்கிறான். நீ கொஞ்சம் பேசி பாரு. தீபக், என்னப்பா அதெல்லாம்? நீ சரியா சாப்பிடலன்னு சொல்றாங்க, எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போற? பாருப்பா, பழசெல்லாம் மறந்து தொலைச்சிடு, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போப்பா. ஆராத்யா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும்பா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? ஆமா, தீபக் அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணா? அட இன்ஸ்பெக்டர் சார், என்னது இதெல்லாம்? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? தீபக் தான் அஞ்சு கொண்டிருப்பான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? நான் எதுக்காக என்னோட மனைவியை கொலை பண்ணும்? என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? எவிடன்ஸ் காரணமும் ரெண்டுமே இருக்கு, அதனால தான் அரெஸ்ட் பண்றோம். காரணமும் எவிடன்ஸுமா? எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கே புரிஞ்சிடும். முதல் விஷயம், நீ அஞ்சுவோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்ட. அவ பேர் அஞ்சு மிஸ்ரா இல்லை, அவ பேர் அஞ்சலிகா. அவ ஒரு கிறிஸ்டியன். ரெண்டாவது விஷயம், உங்க ரெண்டு பேத்தி இடையில தினம் சண்டை வருது. பிரச்சனை ஓவர் ஆனனால நீ அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திட்ட. நான் ஒன்னும் அவளை வீட்டெல்லாம் என்னைக்கும் துரத்தல சார். அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் அவளோட அடையாளத்தை ஏன் மறைச்சேன்னா, எங்க அப்பா அம்மாக்கு அது தெரிய வேணாம்னு நினைச்சேன். ஒருவேளை நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அவளை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதனால தான். அதுக்காக நானே என் பொண்டாட்டிய கொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் ஒன்னும் பேசி முடிக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அஞ்சு சாகருக்கு முன்னாடி உன் கூட தான் இருந்திருக்கா. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவளை பார்க்க போனது உண்மைதான். நான் அங்கே போனேன்னா அவளை சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிடறதுக்காக. மிஸ் தீபக், நான் ஒரு நாள் முன்னாடி இருக்கிற விஷயத்த சொல்லலை. நான் அந்த நாளை பற்றி பேசுகிறேன், மர்டர் நடந்த நாளை பற்றி. நீ தான் அவளை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அங்கே வச்சு கொடூரமாக கொண்டு இருக்க. எங்கள் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நீயே பாரு. மிஸ்டர் தீபக், இது உங்க கார் தானே? இன்ஸ்பெக்டர் சார், கார் என்னோடது தான். ஆனா என்ன? இங்க பாரு, திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத.
ஒரு நிமிஷம், கார் என்னோடது தான், ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறேன்னு எங்கள் சித்தப்பா கார் எடுத்துகிட்டு போனார். நீ தான் இருந்திருக்கியா? சொல்றா, எதுக்குடா அஞ்சுவ கொண்ண? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இந்த விஷயத்துல நான் மட்டும் தனியால் இல்லை சார், அண்ணனுக்கும் அண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கு. அஞ்சுவ கொள்றது அண்ணனோட பிளான் தான். அம்மா, அப்பா, சித்தப்பா என்னப்பா சொல்றாரு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அஞ்சுவ கொண்டுட்டீங்களா? அட, என்னதான் பண்றது? அதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அம்மா, நீங்களும்மா, நீங்களாவது அவரை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல? நீங்களும் இவங்கள விட சேர்ந்துட்டீங்களா? தடுக்க நினைச்சேன், ஆனா நான் தடுக்கலையே. அன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்த விஷயம் இருக்கு பாரு, அது எந்த பொம்பளையும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டா. அஞ்சுவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு உங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அஞ்சுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, என்னையும் அவன் தள்ளி விட்டுட்டா. நான் நினைச்சிருந்தா அவளை அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீயாவது அவளுக்கு ஒரு பாடம் சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா அதுவும் நடக்கல. நீ ஒரேடியா பொண்டாட்டிக்கு அடிமையாயிட்ட. அன்னைக்கு அவ கோச்சிட்டு வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் நினைச்சோம். நாங்க என்ன நினைச்சோன்னா, நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிருவ, உனக்கு வேற கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நீ அவ இல்லாம ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டேங்கிற. நீ எங்களை விட அவளை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ அவளை பார்க்க டெல்லிக்கு போனல, அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ எப்பவுமே அவளை விட மாட்டேன்னு. நான் உன்னை அவளை கூட்டிட்டு வர சொல்லிதான் அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் ஜெயேஷோட சேர்ந்து நாங்க தான் இந்த பிளான் பண்ணோம். என்ன விஷயம்னு தீபக் ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. ஜெயேஷ் கிட்ட சொல்லுங்க, எதையும் மறக்காதீங்க. அவரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆளு தானே. நீங்களாவது சொல்லுங்க. நீ நான் என்னன்னு சொல்றது ஜெயேஷ், உன் அண்ணனையும் அண்ணியும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீ அந்த பழ போன அஞ்சு எங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டா, கைய ஓங்கி அடிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாத்தையுமே செஞ்சிட்டா. இன்னும் சொல்ல போனா தீபக்கையும் எங்களை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற. அப்ப அவங்கிட்ட டிவோர்ஸ் பண்ண சொல்ல வேண்டியதானே? நாங்களும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நாங்க அவகிட்ட பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்னதான் பண்றது? அவன் தான் அவன் பின்னாடி ஓடிட்டே இருக்கான்ல, ரெண்டு நாள் கூட அவளை விட்டு இருக்க முடியல. அவளை எப்படி அவன் டைவர்ஸ் பண்ணுவா? அப்ப நம்ம பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்கலாம் சொல்றீங்களா? இல்ல, தீபக் நம்மளை விட்டு போக அனுமதிக்கவே மாட்டேன். அப்போ நீங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா? ஜெயேஷ், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அஞ்சுவ கொல்றதுதான். இல்லைன்னா அவ அவளை விடவே மாட்டான். அப்படின்னா அது அதுக்குதான் அவளை வர சொல்லி பேசிட்டு இருந்தீங்களா? அவன் ஒரு வாட்டி இங்க வரட்டும், அப்புறம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவளை கொண்டுடலாம். அவளோட சடலத்தை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம். அவ எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிடலாம், யாருக்குமே தெரிய வராது, சரிதானே? ஆனா அவ தீபக் கூட திரும்ப வரல. அப்புறம் ஜெயேஷ் வண்டியை தரத்துக்காக திரும்ப வந்தால, அப்பதான் அவன் எனக்கு ஒரு ஐடியா சொன்னான். அஞ்சுவ திரும்பவும் கூட்டிட்டு வரலான்னு சொன்னான். நாங்களும் அப்படியே பண்ணோம். அப்புறம் அஞ்சு எங்ககிட்ட வீட்டுக்கு திரும்ப வரேன்னு ஒத்துக்கிட்டா. அட, இல்ல இல்ல, நீங்க பிளீஸ் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு சாயங்காலம் நான் அலிகருக்கு வந்துடுறேன். இல்ல இல்லம்மா, நீ எதுக்க கஷ்டப்படுற? நாங்க அங்க வந்து தங்குறோமா? சரிங்க மாமா. தீபக்கும் வருவானா? அவ கண்டிப்பா வருவான். ஓகே அண்ணா, இப்போ எல்லாம் ஓகே தானே? யாஜேஷ், உன்னோட பிளான் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அவ எக்காரணத்து கூட நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது, இல்லைன்னா நம்ம பையனோட வாழ்க்கை நாசமா போயிடும். கண்டிப்பாண்ண, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவ தப்ப முடியாது. நாங்க அவகிட்ட போய் சொன்னோம், தீபக்கு கூட வர்றத சொன்னோம். அப்பதான் அவ தீபக்கு கால் பண்ண மாட்டா. அப்புறம் நாங்கள் அங்கே போனதும் அவள் எங்களுக்காக ரோட் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. வா மருமகளே, உள்ள உக்கார். சரிங்க. ஹலோமா. ஹலோ சின்ன மாமா. அத்தை, தீபக் வரலையா? தீபக் உங்க கூட வரதா நீங்க சொன்னீங்கல்ல? அது இல்லாம அவனுக்கு கொஞ்சம் அர்ஜென்டா வேலை வந்துருச்சு, அதனால அவன் போயிருக்கான். சரி, நாம போலாமா? நீ வண்டி எடுப்பா. அப்புறம் நாங்க கார் எடுத்துட்டு யாருமே இல்லாத காட்டு பக்கம் போனோம். சின்ன மாமா, நீங்க யாருமே இல்லாத இடத்து. அதுக்கப்புறம் நாங்க அந்த சடலத்தை காட்டுல தூக்கி எரிஞ்சிட்டோம்.
அப்புறம் நேரம் இங்கே வந்துட்டோம். அப்பா அம்மா தன்னோட குழந்தைங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடா, உங்க புள்ள வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா கேவலமா இருக்கு. அஞ்சு பண்ண விஷயம் எல்லாமே தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக அவளை கொல்ற அதிகாரம் யார் கொடுத்தது? இந்த பிரச்சனையில் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க எவ்வளவு மோசமா யோசிக்கிறீங்கன்னு காட்டிட்டீங்க. மூணு பேரை கூட்டு போங்க.